நம்முடைய இணைப்பில் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மகேஷ் சார். நமக்கு மத்திய அரசு கொரோனா நிதி, அதாவது நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கியிருக்காங்க, 510 கோடி. பல மாநிலங்களுக்கு இந்தியாவில் ஒவ்வொரு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ரொம்ப குறைவான ஒரு நிதியை வந்து 510 கோடி நமக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து ரெண்டாவது இடத்துல இந்தியாவில் இன்னைக்கு வந்து நாம தான் இருந்துட்டு இருக்கோம். கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்ல மகாராஷ்டிரா முதல் இடத்துல ரெண்டாவது நாம இருந்துருக்கோம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வெறும் 20-21 பேர் பாதிக்கப்பட்ட ஒடிசா போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் 810 கோடி எல்லாம் ஒதுக்கப்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம். 1000 கோடி எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு சில மாநிலங்களுக்கு. ஆனால் தமிழ்நாடு விஷயத்தில் மோடி இப்படி இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு குறைவான நிதியை இங்கே கொடுக்க எந்த அடிப்படையில் இப்படி கொடுக்குறாங்க? உங்களுடைய பார்வையில் என்ன பார்க்குறீங்க சார்? இந்த விஷயம் நீதிமன்றத்திற்கு வந்து மத்திய அரசுக்கு வந்து நீதிமன்றம் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இந்த அடிப்படையில் நீங்கள் இதை தமிழ்நாட்டில் குறைச்சி கொடுத்துருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்கிறதுக்கு ஒரு விளக்கம் மத்திய அரசுக்கிட்ட நீதிமன்றம் இது மத்திய அரசுக்கு இது இதற்கு தகுந்த விளக்கம் கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறேன். பட் நான் இதை அரசியல் ரீதியாகவும் நான் இதை பார்க்குறேன். அரசியல் ரீதியானா எப்படி சார்? மோடி இந்த விஷயத்திலயும் தமிழ்நாடு ஏற்கனவே நீங்களே சொன்னீங்க, மற்ற மாநிலங்களில் இந்தியாவே அவர்தாங்க ஒரு ஆளுமிக்க தலைவராக உருவெடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அதெல்லாம் வந்து அவங்க இதுலயே கிடையாது. திரு மூட்டு பத்திரிகையாளர் மணி சொல்ற மாதிரி அவங்க ரேடார்லயே தமிழ்நாடு கிடையாதுன்ற அடிப்படையில அவங்க அந்த முடிவு எடுத்துட்டாங்களோ? இல்ல, மணி சொல்றக்கூடிய அந்த கருத்து, நண்பர் மணி சொல்லக்கூடிய அந்த கருத்து எனக்கு உடன்பாடானதுதான். மேலும் நான் இதே கருத்தை வந்து முன்பே நான் வந்து உங்க முன்னாடி இதை நான் பதிவு பண்ணியிருப்பேன் நீங்க அறிவீங்க. கடைசியா கூட இப்போ நான் அதை எப்படி பாக்குறோம்னா, இங்க வந்து அடுத்து வரப்போறது 2021 சட்டமன்ற தேர்தல் தான். மோடியை பொறுத்தவரையில வந்து இந்தியா முழுக்க வந்து அவர் நேரடி போட்டியில பாஜக இருந்த மாநிலங்கள்ல வந்து பாஜக வந்து பல மாநிலங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குது. இன்னும் சொல்ல போனா வந்து மத்திய பிரதேசல வந்து சவுகான் தலைமைக்கு 40% கிடைச்சதுன்னா மோடி தலைமைக்கு 58% ஓட்டு கிடைச்சது. டெல்லியில பாஜகவுக்கு 40%னா மோடி தலைமைக்கு 50%க்கு மேல கிடைச்சது. அதே போல நீங்க தெலுங்கானாவில் எடுத்துட்டீங்கன்னா 7.5% ஓட்டு தான் சட்டமன்றத்துக்கு பாஜக எடுத்ததுன்னா பாராளுமன்றத்துக்கு 20% ஓட்டு எடுத்தது. ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியா முழுக்க வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தல்னு சொன்னா மோடி தலைமைக்கு பாஜக ஃபைட்டிங் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய இடத்துல பெரிய அளவுக்கு வந்து பிஜேபியோட பேஸ் ஓட்டை விட மோடி லீடர்ஷிப்புக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஓட்டு வந்து இங்க உயர்ந்திருக்கு. இது 2014 இப்படிதான் மோடி தலைமைக்கு இருந்தது. இதனாலதான் மோடியை வந்து லீடர் எபோ பார்ட்டி நேர்வை மிஞ்சிட்டாருன்னு சொல்றேன், ஒரு பிற்படுத்தப்பட்டவர் இந்த நிலைமைக்கு வந்துட்டாருன்னு சொல்றேன். இங்குள்ள பெரியார் ஆட்களுக்கு வந்து கிணற்று தவளை விளையாட்டு, நான் என்ன சொல்றேன்னே புரியாம சங்கி மங்கி இன்னும் என்ன விமர்சனம் பண்ணதான் தெரியுதே தவிர, பகுத்தறிஞ்சு பெரியார் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த பார்க்க தெரியாத மண்டுகளா இங்க உள்ள பெரியாரிசுகள் இருக்கக்கூடிய வேதனையை நான் இந்த இதுல நான் பகிர்ந்துகிடுறேன். ஆக இந்த வகையில இப்படிப்பட்ட வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய மோடிக்கு தமிழ்நாட்டில் கூட 2014 வந்து அவர் தலைமைக்கு 18% ஓட்டு வந்தது. ஆனா 2016 அந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து 12% வாக்குகள் தான் எடுக்க முடிஞ்சது. எங்களுடைய பிஜேபி ஒரு 5.5%, விஜயகாந்த் ஒரு 2.5%, பிஜேபி ஒரு 2.5%, மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு 2% ஓட்டுங்கிற அளவுக்கு எடுத்து மோடி தலைமைக்கு வந்து 2014 ஒரு 6.5% ஓட்டு தமிழ்நாட்டில் வந்திருக்கு. இதையும் புரிஞ்சுருங்கப்பா, நீங்க உங்க மண்ணு அது இதுன்னு பெரியாருக்கு ஒன்றும் மோடி எதிர் கிடையாது. மோடி வந்து சமூக நீதிங்கிற அடிப்படையில பெரியாரை விட பெரிய நீங்க திமுக அதிமுக போன்ற கட்சிகளை விட இந்தியாவில் பல மாநிலங்களில் பெரிய அளவில் செய்துகிட்டு இருக்கக்கூடியவர் தான். அதையும் நாம் மறுக்க விரும்பல, அதையும் நான் பதிவு செய்ய தான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து 30% ஓட்டு தான் மோடி தலைமையில் வந்து என்டிஏக்கு வந்து பிஜேபிக்கே கிடைச்சிருக்குது. அப்போ அவர் என்ன கணக்கு போடுறாருன்னா, நம்ம தலைமையிலே வந்து பாராளுமன்ற தேர்தலில் தோற்ற பிறகு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு இங்கே என்ன வருங்கிற எண்ணம் வந்து மோடிக்கு வந்து தமிழ்நாட்டை பற்றிய ஒரு எண்ணங்கள் இருக்கலாம்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா இடமே மோடி தலைமைன்னு சொன்னா ஒரு 5-6% ஓட்டு ஏறி வரும்போது, இங்க வந்து மோடி தலைமையில பாராளுமன்றத்துக்கே 3.5% ஓட்டு தான் வந்திருக்குன்னு சொல்லும் போது, குறிப்பா வந்து 2014 எடுத்த ஓட்டு கூட பாஜக வந்து கோயம்புத்தூர்லயும் எடுக்கல, கன்னியாகுமரியிலையும் எடுக்கல, டாக்டர் தமிழிசை ஹெச் ராஜா போன்றவங்களுக்கு எல்லாம் வந்து 20-21% ஓட்டுக்கு தான் கிடைச்சிருக்குது. அப்போ சட்டமன்ற தேர்தலில் 2021 பாஜக என்ன சாதிக்க போகுது தமிழ்நாட்டில் இங்கிற எண்ணம் மோடிக்கு இருக்கலாம்னு தான் நான் கருதுறேன். இதை நான் வந்து தெள்ள தெளிவாக உள்ள புகுந்து பார்த்து சொல்லக்கூடிய சூழ்நிலையில் கேரளாவில் கூட சுரேந்திரனை வந்து மாநில தலைவராட்டும் மத்திய அமைச்சராட்டு முரளிதரன், அவர் ஈழவா கம்யூனிட்டி சேர்ந்தவருங்க, அவரை இசை வேளாளரான மாறாரான கருணாகரனுக்கு பையன்
ஒருத்தர் தப்பா சொல்லியிருந்தார், அது தவறு. அவர் இசைவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல, மாறார் எனப்படக்கூடிய இசைவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் வந்து ஈழவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், நாராயணகுருவின் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆக ரெண்டு பெரிய பொறுப்பையே ஈழவர்களுக்கு கொடுத்து வந்து சட்டமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்டுக்கு எதிராக ஒரு பெரிய ஃபைட்டை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் கேரளாவில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. மாநில தலைவர் போடும்போது 6 மாதம் வந்து விட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம இருந்தோம். 2021 மோடி பாஜக லீவ் விட்டுருவாரெல்லாம் சொன்னோம். ஆனால் இப்போ வந்து முருகன் ஒரு துடிப்பான ஒரு இளைஞர், அதுவும் வந்து சமூக நீதி பாதையில தமிழ்நாட்டில் எந்த எதிர்கட்சியுமே பார்க்காத அளவுக்கு சமூக நீதி புரட்சியா ஒரு அருந்ததிய சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரரா, அது துடிப்பான ஒர்க்கர், ஒற்றுமையானவர், ஒரு எஸ்சி கமிஷன்ல இருந்து தன்னோட தெரிவிச்ச முருகனை வந்து நம்பிக்கக்கூடிய ஒருத்தரை வந்து தலைவரா போட்டிருந்தாலும் கூட, இன்னைக்கு வந்து இந்த கொரோனா நிதி கொடுக்கும் போது அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நமக்கு அரசியல் ரீதியாக இங்கு பெரிய இது இல்லைங்கிறது மனசுல வச்சுதான் அவங்க அதை செய்யறாங்களோங்கிறது. அதிமுக இதுல வந்து ரொம்ப அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் இதை எப்படி டிஃபெண்ட் பண்றாங்கிறது அவங்க எல்லாருமே வந்து முயற்சிக்கலாம். மத்திய அரசு எங்களுக்கு பாராமுகமா இருக்கு, மத்திய அரசுங்கிறத ஊடகங்களை அதிமுக செய்தி தொடர்பாளர்கள் தெளிவாகவே பதிவு செய்திருக்காங்க. பாஜக காரங்க இது முதல் தலைமையெல்லாம் விஷயங்கள் சொன்னாலும் கூட, அப்படி என்றால் எல்லா மாநிலங்களுக்கும் இது முதல் தலைவை தான். அப்படி அந்த முதல் தவணைங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் குறைவா இருக்கிறது என்ற வரத்தான் செய்கிறது. இது வந்து மத்திய அரசு வந்து நடவடிக்கை வந்து வந்து எனக்கு வெங்கோடவர்களுக்கு வந்து மோடியோட ஒரு அமைச்சர், மோடியோட ஒரு டைகார்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், இந்த மக்களை காப்பாற்ற முடியுங்க அளவுக்கு மோடி நெருங்குவர பெரிய பிரதமர் ஆயிட்டார்னு சொல்லக்கூடிய கூட மோடியோட அந்த நடவடிக்கை வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆதரவு வளையம் இல்லை என்ற அடிப்படையில் அது இருக்குதோ என்று என்ன தோன்றியிருந்தது சார். ஓட்டு அரசியல் ரீதியா தான் இந்த தொகையே ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அப்படின்னு நீங்க சொல்றதே ஒரு ஷாக்கிங்கா இல்லையா சார்? ஏன்னா இது வந்து உயிர் சம்பந்தமான விஷயம் சார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மாநிலம் இன்னைக்கு 2வது இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அத்தியாவசிய தேவைகளுக்காக மக்கள் வெளியே வரக்கூட முடியாத நிலையில ஊரடங்கு, பிரதமர் மோடி எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஊரடங்கு தமிழ்நாடும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் மண்டுகள் இப்ப உள்ள பெரியாரிஸ்ட் மண்டுகளுக்கு அது புரியல என்னெல்லாம் நான் வெளிப்படையா சொல்லக்கூடிய, நானே வந்து தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் இதை நான் பதிவு சொல்கிறேன். மகேஷ் நீங்க அதை புரிஞ்சுடுங்க. நான் இதை பதிவு பண்றது வந்து இதன் மூலமாக வந்து நிதி நமக்கு அடுத்த தவணையிலாவது வருங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் அதை பண்றேன், ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் இதை பண்றேன். இருக்குன்றது உங்க பார்வை அது உண்மை. அமைச்சல் இருக்குங்கிறத நம்ம நெல்லு எங்கள் எல்லா குமரி எங்கள் சொல்ல வேண்டும் சொல்லி கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில இருந்து இங்க இணைஞ்ச ஒரு மாவட்டம், அங்க திராவிட இயக்கத்துக்கும் அந்த மாவட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஸ்டாலினுக்கு தெரியல, கருணாநிதி அப்பவே நெல்ல எங்கள் எல்லை குமரி எங்கள் தொல்லைன்னு சொல்லுறது காரணமே திராவிட இயக்கத்துக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற அடிப்படையில தான் அன்னைக்கு சொன்னாரு. தனக்கு வாக்கு கிடைக்கலன்னு தான் சொன்னாரு. ஸ்டாலினை சுத்தி இருக்கக்கூடிய முழு விவரம் இல்லாதவங்க எல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு தவறான தகவலை சொல்லி ஸ்டாலினை மாட்டி விட்டுட்டாங்க போன்றதா விஷயத்துல. ஆக ஒரு தலைவர் வந்து முதலமைச்சராக ஓட்டு போடாத பகுதிகளை பற்றி அடையாளப்படுத்துவதும் அந்த பகுதியில் தனக்கு ஓட்டு போடாத சமூகங்களை பார்த்து ஓட்டு போட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை மாவட்ட செயலாளர்கள் சங்கர்லிங்கம் போன்றவர்களுக்கு எல்லாம் அரசியல் பாராமுகம் அந்த பார்வை திரு மோடி அவர்களுக்கு இருக்குன்னு நீங்க சொல்றதே வந்து எப்படி எடுத்துக்க முடியும்னே தெரியல சார். இது இந்த கருத்தை நான் ஆணித்தரமா சொல்றது மூலமா தமிழ்நாட்டுக்கு அதிக நிதியை மோடி அளிப்பாருங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில சொல்றாங்க. மோடி வந்து இந்தியாவுக்கு இந்தியாவில பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பெரிய சோசியல் எலிவேஷன் கொடுத்த ஒரு பெரிய தலைவர்னு நான் சொல்லக்கூடிய மோடி வந்து இந்த விஷயங்கள் வரும்போது நிச்சயமா ரிப்போர்ட் ஆகும்.
மோடிக்கு ஆதரவாக வந்து நிமிர்ந்து பேசக்கூடியவர் 35 ஓவர்ல மோடி அடிச்சு ஜெயிச்சிருவாரு, நீங்க தமிழ்நாடெல்லாம் மோடிக்கு எதிராக கூவி ஆதரவு ஆணித்தரமா சொல்லக்கூடியவரை வந்து மோடி இப்படி செய்யறாருங்கிறத வந்து பதிவு செய்யும் போது நிச்சயமா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த கொரோனாவை எடுத்து போராடக்கூடிய தொகை வந்து அதிக அளவு உயர்த்தப்படுங்கிற நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில தான் நான் பண்றேன். இதை நீங்க பதிஞ்சு பேசியோ இந்த உண்மையை சொல்லலைனாலோ அது வந்து நமக்கு சாதகமான விளைவுகள் ஏற்படுத்தாது. எல்லா எம்பிக்களுடைய நிதியிலிருந்தும் ஒரு சில கோடிகள் எடுக்கப்படுது அப்படின்ற அறிவிப்பு திரு மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க சரிங்களா, மத்திய தொகுப்புல இருந்து. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பாரமுகம் இல்ல இல்ல, எல்லாருக்கும் தமிழர்களுக்கும் பொருந்தும், தமிழக எம்பிக்களுக்கும் இது பொருந்தும் தானே. அதை சரிசமமா எடுக்கக்கூடியவர் ஏன் இதையும் சரிசமமா கொடுக்கலன்ற ஒரு கேள்வி எழுப்பியுமே சாதாரண எம்பிக்களுக்கு, சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கும் இந்த கேள்வி வரும், மக்களுக்கும் இந்த கேள்வி வரும், சார் பிரதமர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் அப்படின்ற ஒரு மாதேஷ் நீங்களும் நானும் ஒரே நேர்கோட்டுலதான் இருக்கிறோம். இது வந்து ஸ்டாலினுக்கு மறைமுகமா மோடி உதவுறாரோங்கிற எண்ணம் தோணுது. ஸ்டாலின் வந்து மத்திய அரசையும் மாநில அரசையும் விமர்சிப்பதற்காகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் கொடுத்ததுக்கும் அவர் செயல்படுறாருங்கிற மாதிரி இருக்குதுன்னு தான் ஆணித்தரமா ஓப்பனா தேங்காய் உடைச்ச மாதிரி உண்மையதான சொல்றேன் நான். அதுக்கு காரணம் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு காரணமா இருக்கலாம்னு இதனை வெளிப்படுத்துவது மூலமாக அப்படி இல்லை, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து பாராமுகமாக செயல்படவில்லைன்னு மோடி வந்து போதுமான நிதியை கொடுத்துட்டார்னா நாம அதை வரவேற்க தானே செய்ய போறோம், அதை எதிர்பார்த்தான் நம்ம செய்ய போறோம். அதை இந்த நிதி கொடுத்ததுல வந்து செப்பக்கட்டு கட்ட வேண்டிய அவசியம் ரவீந்திரன் துரைசாமிக்கு இல்லைங்கிறதான் இதை நீங்க பார்க்கணுமே தவிர, இதுல வந்து இதை ஆணித்தரமாக நான் சொல்வதன் மூலமாக இந்த குறைகள் வந்து மத்திய அரசுக்கு கேட்டு மீண்டும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதியை வந்து தருவதற்கு வந்து ஏதோ ஒரு வகையில் அணில் உதவியது போல் நம்மளோட இந்த நிகழ்ச்சி உதவும் என்றால் நாம் மகிழ்வோம். நிச்சயமா சார், இல்ல அந்த பாரபட்சம் இருப்பதை திரு ஸ்டாலின் அவர்களும் கேள்வி கேட்டிருக்கிறார், நீதிமன்றமும் கேள்வி கேட்டிருக்கு, நம்முடைய தமிழக அரசின் தரப்பிலும் சிலர் வந்து செய்தி தொடர்பாளர்கள் பேசிட்டு இருக்கிறதையும் மறைமுகமா நீங்க சொல்றீங்க, அதையெல்லாம் பதிவு பண்றீங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார், இது ஏதாவது இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? இன்க்ரீஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு வரணும், இன்க்ரீஸ் பண்ணணுங்கதான் நம்ம நோக்கம். எனக்கு என்னவோ உள்ளுக்குள்ள வந்து அரசியல் ரீதியா வந்து 2021 நமக்கு பயன்படாது, அதனால ஸ்டாலினுக்கு ஒரு ஆயுதத்தை ஸ்டாலின் கையில கொடுத்தது மாதிரி எனக்கு வந்து இன்டைரக்டா ரொம்ப கொஞ்சம் ஃபார் பட்ஜெட்டா திங்க் பண்ணா அப்படி கூட ஒரு எண்ணம் தோன்றது. எது எப்படியோ வந்து பாஜக வந்து பாஜக அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதியை அதாவது குறிப்பாக வந்து இது சம்பந்தப்பட்ட அறிஞர்கள் அல்லது மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிதியை வந்து அளிக்கணும், அதனால கூடுதல் நிதி அளிக்க வேண்டும் என்பது என் போன்றவர்களின் விருப்பம், உங்கள் விருப்பம், என் விருப்பம், மக்கள் விருப்பம், அனைவரின் எதிர்பார்ப்பும் அதுதான். இது மத்திய அரசின் காதுகளுக்கு ஒளிக்கேட்டு மத்திய அரசு கூடுதல் நிதியை தரட்டு என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக நன்றி, இணைப்பில் வந்து தகவல் கொடுத்தமைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், நன்றி சார்.